Hi friends, welcome to my channel. This is Mars Gaming Update. So in this video, we are going to talk about this. So we are going to talk about this mode and review. Okay friends, so in this mode, we full review, full details. Okay friends, so that's why in this mode, we are create this. So we are release this. So release date, வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு வந்தா தெரியும் சோ ETS லைட்டிங்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கொடுத்துருப்பாங்க சோ இன்டீரியர் ரிவ்யூல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல தரமாவே கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த மோட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றேன் சோ மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க சோ RF gaming updates இருக்கும் முதல்ல போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சோ பக்கத்துல இருக்க பெல் பட்டன் இருக்கும் फ्रेंड्स அதையும் நீங்க வந்து கிளிக் பண்ணி ஆல்ல வெச்சுக்கோங்க சோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சோ திரும்ப சொல்லிக்கிற வீடியோ பார்க்கறதுக்கு மேல ஸ்டார்டிங்ல நீங்க வந்து பார்த்துட்டு வாங்க சோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்க இந்த மோரோட இன்ட்ரோ நான் வந்து கொடுத்துருப்பேன் ரொம்ப வேற லெவலில் இருக்கும் ETS டூ லைட்டிங்லாம் போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணி பாருங்க ஸோ லைக்கிங் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 லைக் தான் நீங்கள் மறக்காம லைக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்களை போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இப்போ வந்து இந்த மோரோட அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கு பார்க்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோரோட ஃபஸ்ட்டு அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த திருச்செந்தர்னு மாறுது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக திருநெல்வேலி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அனிமேஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா திருச்செந்தூர்னு மாதிரி ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வாங்க இப்போ வந்து செகண்ட் அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து இப்படி இருக்கணும் பார்க்கலாம் ஸோ அது என்னென்னு தெரியல பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செகண்ட் அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் முன்னாடி இருக்கிற அந்த பேர் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ க்ளோஸ் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த மோரோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன் ஸோ பேர் வந்து ஓப்பன் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வாங்க இப்போ வந்து தேர்ட் அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேர்ட் அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ மேல் டோர் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆகுது ஸோ காற்று வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் பக்கத்தில் இருக்கிற டோர் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி அதாவது பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு டோர் இருக்குது பேசஞ்சர் பக்கத்தில் ஸோ அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது ஸோ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு முடிச்சிருக்கேன் ஸோ மறக்காம லைக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மோரோட ஃபுல் ரிவ்யூ ஃபுல் டீடைல்ஸில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பஸ் மோட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா இன்டீரியர் எப்படி இருக்கு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்துனா ஃப்ரெண்ட்லேருந்து நம்ம வந்து போனாக்கா அதாவது பார்த்திங்கன்னா இந்த சைட் வியூலேருந்து பார்த்தோம்னா வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி இறங்கும் வழி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏறும் வழின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏணி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா தான் இருக்குது கூட சொல்லலாம் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் கேரியர் வைக்கிறதுக்காக அது ஒரு ஸ்பேஸாக தனியாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜெலாம் வச்சா இன்னும் வேறு லெவலாக இருக்கும் அது இன்னும் கிரியேட் பண்ண நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்திங்கன்னா டோரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கோச் பஸ் மோடு ஆல்ஃபா கோச் பஸ் பில்டர்னு கொடுக்குறாங்க ஸோ இந்த சைடு கீழே வந்து பார்த்திங்கன்னா டயர்ஸில் பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காகவே கொடுத்துருக்காங்க ஸோ லைட்னிங் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கெல்லாம் லைட் தெரியும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தெரியும் ஸோ ETS டூ லைட்டிங் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஒரு முருகன் ஃபோட்டோ வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு திருச்செந்தூர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பென்ஸ் கம்பெனி நினைக்கிறேன் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லாவே இருக்குது
ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்மோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ராம் பாப்புலர் தான். ஸோ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ திருநெல்வேலி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, முருகன் ஃபோட்டோ. ஸோ எல்லாமே நல்லாவே இருக்குது. அது கீழே வந்து மாதிரி எஸ்கேன்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரில். ஸோ அனிமேஷன் பிக்சர்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மோடை வந்து பார்த்திங்கன்னா யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்க? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா டீம் மாஸ் பாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மோட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து எப்படி இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பின்னாலேருந்து போனால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தா ஸ்க்ரீன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உள்ளார வந்து பார்த்தா ரியலிஸ்டிக்காகவே கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் மோடில் இந்த ஆல்ஃபா பஸ் மோடில் எப்படி ஷீட்ஸ்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உட்காரமாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தா லக்கேஜ் கேரி வைக்கிறதுக்காக நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷீட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஷேடோஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு ரெண்டு ஷீட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வீலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு இருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கீழே இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவியில் நல்லாவே ஆப் இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா ஸ்டீல் கம்பியோட நல்லாவே கொடுத்துருக்குங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னா லைட் எரியும். ஸோ ஸ்கிப் பண்ண பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ நான் வந்து காட்டுவேன். ஸோ ஈடிஎஸ் லைட்டிங் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி வந்து வேணால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு சாமி ஃபோட்டோ நல்லாவே கொடுத்துருங்க, ஒரு அஞ்சு சாமி ஃபோட்டோ போட்டு. ஸோ அது கீழே வந்தோம்னா ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி அதை அவங்க வச்சுருக்காங்க. ஸோ கியர் வைப்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்கில் பார்த்திங்கன்னா தரமாகவே இருக்க கூட சொல்லலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கிளாக் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ மிரர் கிளாஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து இப்படி இருக்க பார்க்கலாம். ஸோ ஸ்கிப்னா பாருங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த பஸ் மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீலை பார்த்தா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்திங்களா? ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே க்ரியேட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா டீம் மாஸ் பாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சி மாதிரி சுவிட்சி போர்டில் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சைடில் வந்து சுவிட்சி போர்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ளூ கலர் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் மோடில் வந்து இப்படி இருக்கணும் பார்க்கலாம். லைட்டு லைட்னிங்கில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மோடோட ஸ்பெஷாலிட்டி அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மோடோட ரிலீஸ் டேட் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒன் கிளிக், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஷ் லைட்டில் ஒன் கிளிக் நீங்கள் வந்து பண்ணால் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து எரியும். ஸோ பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே ஃப்ளாஷ் லைட்டில் இன்னொரு வாட்டி நீங்கள் வந்து கிளிப்பீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். ஸோ பார்த்து நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பாக முக்கோணக்குள்ளார இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிப்பிங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபுல் ஈடிஎஸ் டூ லைட்னிங்காகவே இருக்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த வீலேருந்து நான் வந்து காட்டலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா நிறைய லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மல்டி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டயரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் பார்த்திங்கன்னா லைட் வந்து கொடுத்துருக்கோங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்கு மாதிரி இந்த சைடில் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் வியூவு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் நல்லாவே பார்டரிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரேம் அதாவது பார்த்திங்கன்னா அந்த கிளாஸுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா அவங்க வந்து லைட் நல்லாவே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைடில் இருக்கிற அந்த கண்ணாடிக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கேமராக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அது கீழே வந்துங்கன்னா ரோஸ் கலர் லைட்டு இந்த பேரலில் பார்த்திங்கன்னா நல்லாவே லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளாரையும் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ பின்னாடி வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த முருகனோட ஃபோட்டோ சுற்றி பார்த்திங்கன்னா நல்லாவே லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்தோம்னா இந்த ஹெட்லைட்ஸு அந்த பேக்கில் இருக்க எல்லா லைட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பார்டரிங்காகவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். இப்போ வந்து இன்டீரியர் வந்து எப்படி இருக்கணும் பார்க்கலாம். இன்டீரியர் பார்த்திங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வைப்பர் பட்டன் வந்து நீங்கள் வந்து ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் இன்னொட்டி நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் டக்கு டக்குன்னு போயிட்டு வரும்.
ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பின்னாடிலேருந்து நம்ம வந்து போகலாம், பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து கொடுத்துருக்குங்க, ஒயிட் கலர் லைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி கலரில் பார்த்திங்கன்னா லைட் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த நான் அந்த காலையில் நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் மோடில் நான் வந்து சொன்னேன், அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு, இந்த சாமி ஃபோட்டோ. இப்போ அதுக்கும் பார்த்திங்கன்னா லைட் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரேம் போட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா அந்த பிக்சர் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா 10:35 AMPM போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கனா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடு கிலோமீட்டர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியுது. ஸோ ஒயிட் கலர் லைட் நினைக்கிறேன். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போனால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முன்னாடி வந்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க, அதான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. ஸோ ஸ்கிப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம். ஸோ ரிலீஸ் டேட்டுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். இப்போ வாங்க இப்போ இந்த மோலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வாங்க இந்த மோரோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மோர் வந்து பார்த்திங்கன்னா யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க? ஸோ பார்த்திங்கன்னா டீம் மாஸ் பாய்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன், இந்த மோரோட இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா டீம் மாஸ் பாய்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மோட் வந்து யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க? ஸோ எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க? ஸோ ரிலீஸ் டேட் என்னென்ன பார்த்திங்கன்னா, இந்த மோட் வந்து யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஸோ பார்த்திங்கன்னா பஸ்ஐடி கேமிங் 2.0 சேனல் தான் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரிலீஸ் டேட் வந்து எப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட சேனலில் 1K சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா வந்துட்டுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டக்குனு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன், பஸ்ஐடி கேமிங் 2.0 லிங்க் கொடுத்துருப்பேன், டீம் மாஸ் பாய்ஸும் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ பஸ்ஐடி கேமிங் 2.0 வந்து நான் 1K சப்ஸ்கிரைபர் வந்துட்டேன்னா இந்த மோட் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு மறக்காம நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்க்குறது மேலே ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து பார்த்துருவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்எஸ் கேமிங் அப்டேட்ஸ் இருக்கும், அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.